ஸ்ரீ மகாகணபதயே நமஹ. நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலாபலனை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல கிரக நிலைகள் என்னங்கிறத பார்க்கலாம். மேஷராசியில் ராகுவும் செவ்வாயும், மிதுனத்தில் சுக்கிரனும், கடகத்தில் சூரியனும், சிம்ம ராசியில் புதனும், துலாத்தில் கேத்துவும், மகரத்தில் சனியும், மீன ராசியில் குருவும் மாதத்தினுடைய ஆரம்பத்தில் ஒவ்வொரு ராசியில் இருக்கிறார்கள். ஸோ இந்த மாதத்தில் என்னென்ன பெயர்ச்சிகள் வர்றது அப்படிங்கிறத முதல்ல அந்த பிளானட்டரி டிரான்சிட்னு சொல்கிற மத்தில அதை முதல்ல பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி சுக்கிரன் வந்து மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கும், ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி செவ்வாய் மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கும், ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி சூரியன் கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும், ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி புதன் கன்னியா ராசிக்கும் பிரவேசமாகிறார். ஸோ இதுதான் இந்த மாதத்தினுடைய டிரான்சிட், கிரகத்தினுடைய மாற்றங்கள். ஸோ நம்ம 12 ராசிக்கும் பலனை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் பார்த்தோம்னாக்கா நிறைய பண்டிகைகள், விரதங்கள் அதெல்லாம் ரொம்ப வர்றது. ஸோ அதெல்லாம் நம்ம அனுஷ்டித்தோம்னாக்கா நமக்கு வரக்கூடிய காலத்தில் எத்தனை விதமான கஷ்டங்கள் இருந்திருந்தாலும் அந்த கஷ்டங்கள் எல்லாம் படிப்படியாக விலகி ஒரு உன்னதமான நிலைமைக்கு செல்லக்கூடிய ஒரு பண்டிகைகள் இந்த மாதத்தில் அவ்வளோ ஒரு பண்டிகைகள் வருது. முதல்ல நம்ம என்னென்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு ஆடிப்பூரம், அதோட நாக சதுர்த்தியும் சேர்ந்து வர்றது. ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கருட பஞ்சமி, ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு ஆடி 18ஆம் இருக்குது. அன்னைக்கு நம்ம தொடங்கக்கூடிய எந்த ஒரு காரியங்களும் அது வந்து பெருக்கி நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள். காவேரியனுடைய பூஜைன்னு சொல்லுவாள். அப்படி அன்னைக்கு காவேரிக்கெல்லாம் பூஜை பண்ணி நல்ல ஒரு சுகமான வாழ்க்கையை அடையக்கூடிய நாள்னு நம்ம சொல்லலாம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது வருது. ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை ருக்வேதக்காரர்களுக்கும் யஜுர்வேதக்காரர்களுக்கும் ஆவணி அவிட்டம். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காயத்ரி ஜபமானது வருது. ஆகஸ்ட் 19 வெள்ளிக்கிழமை கோகுலாஷ்டமியும் வருது. ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இந்த சாமவேதக்காரர்கள்னு சொல்லுவோம் அவளுடைய ஆவணி வைட்டமானது வருது. அந்த மாத கடைசியில் ஆகஸ்ட் 31 புதன்கிழமை அன்னைக்கு எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு விநாயகர் சதுர்த்தியானது வருது. இவ்வளவு பண்டிகைகள், இந்த விரதங்கள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வருது. ஸோ அதை எல்லாரையுமே நம்ம அனுஷ்டித்தோம்னாக்கா எல்லா விதமான நம்மளுடைய கஷ்டங்கள் விலகி சுகத்தை கொடுக்கக்கூடிய அத்தனை விதமான பண்டிகைகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில். ஸோ இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான பலாபலங்கள் இந்த ஆரம்பத்திலையும் இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வரக்கூடியதில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நாம் பார்க்கலாம். இப்போ கன்னியா ராசிக்கு வருவோம். உத்தரம் 2, 3, 4, ஹஸ்தம் சித்திரை 1, 2. ஸோ இந்த கன்னியா ராசியெல்லாம் இந்த மாதம் பார்த்தோம்னாக்கா ஓரளவுக்கு சனி, குரு, சூரியன், சுக்கிரன் நல்ல இடத்துலையே சஞ்சாரம் பண்ணுறார். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இந்த 8 இருக்கக்கூடிய ராகு இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் எதிர்பாராத பலவிதமான நன்மைகள் இவளுடைய குடும்பத்திலையும் சரி வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா அந்த குரு 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனாலையும் இந்த தன பாக்யாதிபதியான சுக்கரன் 10ஆம் இடத்துலேருந்து பின்னாடி பார்த்தனாக்க ஒரு 7ஆம் தேதியெல்லாம் பார்த்தோம்னாக்கா சுக்கரன் அவங்களுக்கு வந்து 11ஆம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு வர்றார். ஸோ அப்போ நல்ல ப்ராஃபிட்ஸ், 11ஆம் இடங்கிறது இந்த ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ்னு சொல்லுவோம். அந்த இடத்துக்கு தனக்காரகன் சொல்லக்கூடிய குருவினுடைய பார்வையும் இருக்கிறதுனால தொழில் பண்ணுறவ பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்தில் யூ கேன் சி எ வெரி குட் டேர்ன் ஓவர், நாட் ஓன்லி எ டேர்ன் ஓவர், எ ஹியூஜ் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பாராத லாபத்தையும் இந்த கன்னியா ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரி, இப்போ புதுசாக பண்ணலாமா அப்படின்னா இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் எல்லாமே நல்லா இருக்கிறதுனால ஒரு எக்ஸ்பான்ஷன் போகிறதுக்கும் தலை சிறந்த மாதம்னு சொல்லலாம். எனி நியூ இன்வெஸ்ட்மெண்ட், மூவபிள் ஆர் இமூவபிள், எதுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போனாலும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நிச்சயமாக நஷ்டமானதை ஏற்படுத்தி கொடுக்காது. 4ஆம் இடத்துக்கு வந்தவனுக்கும் இந்த சுகஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ 4க்குடைய குரு 7ஆம் இடத்துல இருக்கிறதுனால
இதுவரைக்கும் இருந்த யாருக்கெல்லாம் எப்பேற்பட்ட உடம்பு உபாதைகளிலிருந்து நிறைய மருந்தெல்லாம் சாப்பிட்டுருப்பா. அப்பேற்பட்டவாள்லாம் பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்தில் இந்த குவாண்டம் ஆஃப் மெடிசன்னு சொல்லும் பார்த்தல, அந்த குவாண்டம் ஆஃப் மெடிசன் ஆனது படிப்படியாக குறையும். எஸ்பெஷலி அந்த புதன் கன்னியா ராசிக்கு வந்த பிறகு அவள் சாப்பிடக்கூடிய அந்த மெடிசனும் குறையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இந்த எட்டில் இருக்கக்கூடிய ராகு மாத்திரம் சில பேருக்கு சிரோ ரோகம்னு சொல்லுவாள், இந்த தலைவலி வரலாம், அவர் கிட்டினஸ் அப்படின்னு சொல்லும் மாத்திர அந்த மாதிரி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை மாத்திரம் கொடுப்பார். அதில் மாத்திரம் அந்த 10ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி முறை அந்த 21 வரை கொஞ்சம் அவளுடைய உடல்நிலையில் அவள் வந்து கொஞ்சம் கவனத்தை ஏற்படுத்தி கொடு செலுத்துறதுங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதையும் இவ குறைச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, துர்கா சப்த ஸ்லோகி அப்படின்னு சொல்லக்கூடிய 7 ஸ்லோகங்கள் இருக்குது, அதை நித்தியமும் காலை மாலை 3 முறை படிக்கலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய துர்கையினுடைய அம்பாளுக்கு துர்கையினுடைய கோவிலுக்கு சென்று இந்த சகவு கலர் புஷ்பம் சொல்ல பார்த்தலாம், அந்த சகவு ரெட் கலர் ஃப்ளவர் அதை சாத்தி ஒரு நல்லெண்ணெய் விளக்கி ஏற்றின்னு வந்தாங்கனாக்கம் இந்த உடல் உபாதைகளிலிருந்தும் மீண்டு வரக்கூடிய சக்தியானது கிடைக்கும். இப்போ குழந்தைகளுக்கு வருவோம். இந்த கன்னியராசிக்கு பார்த்தாங்கனாக்கம் 5ஆம் இடத்துல சனி இருக்கார். ஸோ புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியம்னு சொல்லுவோம். அந்த சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனாலையும் அந்த சனியினுடைய 7ஆம் இடத்துல சுக்கிரனும் வரப்போகிறார். அதாவது 7ஆம் தேதி முதல் அந்த சுக்கரனுடைய சஞ்சாரம் வருது. ஸோ இதெல்லாம் நாம் பார்க்கும்போது குழந்தைகளை பற்றி இந்த மாதம் கவலை தேவையில்லை. இதுவரையும் பார்த்தோம்னா குழந்தைகளாக பார்த்து கொஞ்சம் கவலைப்பட்டு இருப்பா, அப்பேற்பட்ட கவலைகள்லாம் சூரியனை கண்ட பனி போலன்னு சொல்ல பார்த்தலாம் அந்த கவலைகள் எல்லாமே விலகி அந்த குழந்தைகளுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் படிப்பையும் இந்த மாதத்தில் வந்து கிடைக்கும். சரி, இப்போ என்ன இப்போ காம்படிவ் எக்ஸாம் வருது, மேலே படிக்கிறதுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் அதெல்லாம் இந்த ஜூலை ஆகஸ்ட்டுக்கு நிறைய பேருக்கு வரும். ஸோ அதெல்லாம் இவாளுக்கு வந்து முயற்சிகள் பண்ணலாம். இந்த சனியும் குரு சுக்கரன் இது மூணும் இந்த மாதத்தில் நல்ல இடத்துல இருக்கிறதுனால மேலே படிக்கிறதுக்கு அந்த படிக்கிறதுக்கு வெளிநாட்டுக்கு செல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதுலேயும் பார்த்தோம்னாக்கா நிறைய பேருக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட உண்டு. ஏன்னா அந்த தனகாரகன் நல்லா இருக்கார், தனாதிபதியும் நல்ல இடத்துல சஞ்சாரம் பண்ணுறதுனால தைரியமாக வெளிநாட்டுக்கு செல்லலாம். அந்த கடனும் அடையக்கூடிய வாய்ப்புகளை சீக்கிரமாக இந்த குரு பகவான் இவளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இப்போ குடும்பத்துக்குன்னு வந்தோன்னாக்கா இந்த குடும்பஸ்தானத்தில் இருக்க கேத்து மாத்திரம் சின்ன சின்ன ஒரு சலசலப்புகள் அதை மாத்திரம் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ அதுவும் ஒரு குறுகிய காலம்தான் இருக்குமே ஒழியும் இந்த சூரியன் 17ஆம் தேதி முதல் அந்த ராசி 12 வந்த பிறகு பார்த்தோம்னாக்கா இந்த குழப்பங்கள்லாம் கூட படிப்படியாக விலகி போயிடும். இந்த குரு இருக்கிறதுனால அந்த குரு வந்து இவளுக்கெல்லாம் காப்பாற்றி கொடுப்பார். ஸோ அதனால் பெரிய லெவலில் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இல்லை. சரி, இப்போ கல்யாணத்துக்கு உண்டான முயற்சிகள் எடுக்கக்கூடியவருக்கும் பார்த்தோம்னாக்கா இந்த மாதத்தில் நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோன்னா எதிர்பாராமல் டக்கு டக்குன்னு அமைஞ்சு கொடுக்கும். சில பேர் நல்லா இருக்கும், நல்ல சத்திரம் கிடைக்கலையே அப்படின்னு நினைப்பா, அந்த சத்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கூட இந்த கன்னியா ராசியில் உள்ளவாளுக்கு இந்த மாதத்தில் இருக்கிறது. ஸோ இந்த மாதத்தில் நாம் ஓரளவுக்கு 12 ராசிக்காராளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான பலனை பார்த்தோம். போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதத்தில் என்னென்னு கேட்டால் நல்ல பண்டிகைகள் வருது. எத்தனையோ ஒரு வீட்டில் பார்த்தோம்னாக்கா இந்த பித்ரு தோஷம்னு சொல்வா, காலசர்ப்ப தோஷம்னு சொல்வா, ராகுனுடைய தோஷம் இருக்குது அப்படின்லாம்னு சொல்லுவா. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய தோஷம் இருக்கிறவாளும் சரி, அல்லது ராகு தசை கேது தசை நடந்துன்னு இருக்கிறவாளும் இந்த மாதத்தில் சொன்ன மத்தில் முதல்ல நாக சதுர்த்தி கருட பஞ்சமி அப்படி 2 நாள் வருதுன்னு சொன்ன மத்தில் அந்த நாட்களில் விநாயகர் நாகர் இந்த ரெண்டும் எங்கே அரச மரத்தடி கீழே இருக்கோ அந்த அரச மரத்தடி கீழே இருக்கக்கூடிய நாகர் விநாயகருக்கு பால் அபிஷேகமும் சந்தன அபிஷேகமும் பன்னெண்டு வா வேண்டிந்து வந்தால் நக்கம் எந்த விதமான பித்ரு சாபக்கள் அதே மாதிரி சில தோஷங்கள் சொல்ல பார்த்தலாம் இந்த கண் திருஷ்டி சொல்ல சில பேருக்கு செய்வினையினால் வரும்னு சொல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷங்கள் எல்லாமே இந்த 2 நாளில் பண்ணக்கூடிய பிரீத்தியானது. ஏன்னா இந்த வருஷத்தில் இந்த 2 நாட்கள் வரும், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் வர்றது. ஸோ அதில் எல்லோருமே அதை அது இருக்கிறவா அனுமிச்சா அவளுக்கும் அதை வந்து கிடைக்கும்,
இல்லாத வாழும் அந்த நாக தெய்வத்தையே ஆராதனை பண்ணலாம். ஏன்னு கேட்டாலும் நாகங்கிறது என்னன்னு கேட்டாலும் நம்ம வெத்தலைன்னு சொல்ல மாத்தலாம், இந்த தாம்பூலம்னு சொல்லுவோம், இந்த வெத்தலை பார்க்க வச்சு கொடு அப்படின்பா, அந்த வெற்றி இலைன்னு சொல்லணும். அந்த வெத்தலை எங்கேருந்து கிடைக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா நாகலோகத்திலேருந்து வர்றது. அதனால தான் அந்த நாகவல்லி தடையர்யுதம்னு சொன்னான். அதனால் எந்த விதமான இதை கொடுத்தாலும் நாம் தாம்பூலம் வச்சு கொடுப்போம், அந்த தாம்பூலத்தில் ஒரு ட்ராப் ஜலத்தை ஊற்றி கொடுப்பா. ஏன்னா அந்த இடத்துல அந்த ராகு கேத்துவனுடைய அனுகிரகம், ஏன்னா அந்த ராகு கேத்துவனுடைய காலங்கள் பார்த்தோம்னா டெய்லியும் உண்டு, மிச்ச கிரகங்கள் இருக்குது. இந்த ராகு காலம் பாருங்கள், டெய்லி 1.5 மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உண்டு. அப்பேற்பட்ட அந்த நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வர்றதுனால எல்லாருமே அந்த 2 நாள்லையும் இந்த நாகரையும் விநாயகரையும் ஆதரிக்கிறது. அதுக்கப்புறம் இந்த விக்னம்னு சொல்ல முதல்ல இந்த காரிய தடங்கள் வர்றது எல்லாம் சொல்ல, அப்பேற்பட்ட அந்த விநாயக சதுர்த்தியும் 31ஆம் தேதி வர்றது, அதுவும் பரம் புதன்கிழமைக்கு வர்றது. அப்பேற்பட்ட அந்த விநாயகர் எல்லாருக்குமே எல்லா விதமான சங்கடத்தையும் அவர் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பார். ஸோ இப்போ கடை இது எல்லாருமே உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய உறவினர்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லுங்க. எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய இந்த பாக்கியமானது ஒரு குறுகிய ஒத்தருக்கு மத்தம் இல்லாமல் இந்த லோகா சமஸ்தா சுகினோ பவந்துன்னு சொல்ல பார்த்தல, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன் வாலெட்டையும் எடுத்து சொல்லுங்க. ஸோ எல்லாருக்கும் எல்லா விதமான கஷ்டங்கள் எல்லாமே விலகி நல்ல ஒரு சுகத்தையும் நல்ல ஒரு தன வரவையும் அந்த கடன் குறைஞ்சி நல்ல ஒரு ஆரோக்கியமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கிடைக்கிறதுக்கு நான் எல்லாம் இல்லை என்னுடைய குருநாதரான பாலகுருநாதன்கிட்ட நான் வேண்டிக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.